கொரோனா பாதிப்பிலிருந்து ஓ பன்னீர்செல்வம் விரைந்து நலம் பெற விழைகிறேன் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூறியிருக்கிறார். ஓ பன்னீர்செல்வத்திற்கு காய்ச்சல் அறிகுறி இருந்ததால் சென்னை அமைந்தகரையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் பரிசோதனைக்காக வெள்ளிக்கிழமை சென்றார். இதையடுத்து அங்கேயே அனுமதிக்கப்பட்டதால் அவருக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டதாக தகவல் வெளியானது. ஆனால் ஓபிஎஸ்ற்கு கொரோனா தொற்று இல்லை என அவரின் ஆதரவாளர் கோவை செல்வராஜ் தெரிவித்தார். இந்நிலையில் தனது ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டுள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின், கொரோனா தொற்று ஏற்பட்டு சிகிச்சை பெற்று வரும் அதிமுக ஒருங்கிணைப்பாளரும் தமிழ்நாடு சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவருமான ஓபிஎஸ் விரைந்து முழுமையாக நலம் பெற விழைகிறேன் என பதிவிட்டுள்ளார். இதன் மூலம் ஓ பன்னீர்செல்வத்திற்கு கொரோனா தொற்று ஏற்பட்டது உறுதியாக இருக்கிறது. ஓபிஎஸ் அதிமுகவின் ஒருங்கிணைப்பாளர் இல்லை என்று அக்கட்சியின் இடைக்கால பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியும் அவரின் ஆதரவாளர்களும் கூறி வருகின்றனர். இந்த சூழலில் முதலமைச்சர் ஸ்டாலின் தனது ட்விட்டர் பதிவில் அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓபிஎஸ் என்றும் எதிர்க்கட்சி துணைத் தலைவர் என்றும் குறிப்பிட்டுள்ளது அரசியல் வட்டாரத்தில் பேசுபொருளாகியுள்ளது. இதனிடையே ஓபிஎஸ்க்கு லேசான கொரோனா அறிகுறி தென்பட்டதால் தனி வார்டில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்படுவதாக எம்ஜிஎம் மருத்துவமனை தெரிவித்திருக்கிறது. இதுகுறித்து வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் தொடர்ந்து அவர் மருத்துவக் குழுவினரின் கண்காணிப்பில் இருப்பதாகவும் தற்போது உடல்நிலை சீராக இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குஜராத் கலவரத்தை தொடர்ந்து அப்போதைய முதலமைச்சர் நரேந்திர மோடி தலைமையிலான அரசை கவிழ்க்க காங்கிரஸ் மூத்த தலைவர் அகமது படேலிடம் சமூக செயற்பாட்டாளர் தீஸ்தா சிதல்வாட் 30 லட்சம் ரூபாய் வாங்கிக் கொண்டு சதி செயலில் ஈடுபட்டதாக குஜராத் காவல்துறை குற்றம் சாட்டியுள்ளனர். குஜராத்தை சேர்ந்த கரசேவர்கள் கடந்த 2002 பிப்ரவரி மாதம் அயோத்திக்கு யாத்திரை சென்றுவிட்டு ரயில் மூலம் திரும்பிக் கொண்டிருந்தபோது கோத்ரா என்ற இடத்தில் ஒரு கும்பல் ரயிலுக்கு தீ வைத்ததில் 59 கரசேவர்கள் உயிரிழந்தனர். அதைத் தொடர்ந்து மாநிலம் முழுவதும் நடைபெற்ற கலவரத்தில் சிறுபான்மையினர் 1000க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். இக்கலவரம் தொடர்பாக அப்போதைய குஜராத் முதலமைச்சரும் பிரதமருமான மோடி மீதான வழக்கை உச்சநீதிமன்றம் கடந்த மாதம் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டது. அதைத் தொடர்ந்து குஜராத் கலவரம் தொடர்பாக பொய் சாட்சிகளை உருவாக்கிய வழக்கில் சமூக செயற்பாட்டாளர் தீஸ்தா சீதல்வாட், முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரி ஸ்ரீகுமார் உள்ளிட்டோரை குஜராத் போலீசார் கைது செய்தனர். இந்நிலையில் இந்த வழக்கில் ஜாமீன் கோரி தீஸ்தா சீதல்வாட் தாக்கல் செய்த மனு சிவில் நீதிமன்றத்தில் நேற்று விசாரணைக்கு வந்தது. அப்போது தீஸ்தா சீதல்வாட்டிற்கு ஜாமீன் வழங்க எதிர்ப்பு தெரிவித்து சிறப்பு புலனாய்வு குழு சார்பில் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்யப்பட்டது. அதில் குஜராத் கலவரத்தை தொடர்ந்து அப்போதைய முதலமைச்சர் மோடி தலைமையிலான அரசை கவிழ்க்க காங்கிரஸ் மூத்த தலைவர் அகமது படேல் திட்டம் தீட்டியதாகும். இதற்காக அகமது படேல் உத்தரவின் பேரில் தீஸ்தா சீதல்வாட் 30 லட்சம் ரூபாய் வாங்கிக் கொண்டு அரசை கவிழ்க்க முயற்சித்ததாகவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. மேலும் 2006 காங்கிரஸ் சார்பில் ஷாபனா மற்றும் ஜாவத் ஆகியோருக்கு மாநிலங்களவை பதவி கொடுக்கப்பட்ட நிலையில் தனக்கு மாநிலங்களவை பதவி வழங்கப்படாது ஏனென்று காங்கிரஸ் தலைவரிடம் தீஸ்தா சீதல்வாட் கேள்வி எழுப்பியிருப்பதாகவும் பிரமாண பத்திரத்தில் கூறப்பட்டுள்ளது. நாகை மாவட்டத்தில் டிஏபி மற்றும் யூரியா தட்டுப்பாட்டால் 25 நாட்களாக குறுவை நெற்பயிர் வளர்ச்சியின்றி பாதிக்கப்படும் என்ற அச்சத்தால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். நாகை மாவட்டம் கீழ்வேளூர், திருமருகல், கீழையூர் உட்பட பல்வேறு பகுதிகளில் குறுவை சாகுபடி நடைபெறுகிறது. இந்த ஆண்டு மேட்டூரில் முன்கூட்டியே தண்ணீர் திறக்கப்பட்டதால் மாவட்டத்தில் நேரடி விதைப்பு மூலமாக சுமார் 50,000 ஏக்கரில் குறுவை சாகுபடி நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் பற்றாக்குறை காரணத்தால் விவசாயிகளுக்கு உரம் கிடைப்பதில் சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது. வேளாண்மை கூட்டுறவு சங்கங்கள் மூலம் வழங்க வேண்டிய டிஏபி மற்றும் யூரியாவுக்கு பற்றாக்குறை ஏற்பட்டிருப்பதால் இடுபொருட்கள் வழங்க முடியாத நிலை இருப்பதாக அதிகாரிகள் கூறிவிட்டதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். கடும் உரத்தட்டுப்பாடு காரணமாக பயிர்கள் போதிய வளர்ச்சியின்றி இருக்கும் நிலையில் மாவட்ட நிர்வாகம் தட்டுப்பாடின்றி உரம் உள்ளிட்ட இடுபொருட்கள் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேட்டூர்லேருந்து தண்ணி திறந்து 45 நாள் ஆனாலும் நாங்கள் நட்டு 20 நாள் 25 நாள் ஆகிடுச்சு, எங்களுக்கு 35 நாள் பயிராக இருக்குது. இந்த தவிர்த்து நாங்கள் வந்து தூர் கட்டுறதுக்கான உரமான டிஏபியை போடணும். தமிழக அரசு இன்று வரை சொன்னதை இன்னும் அறிவிக்க சொன்னதை இன்னும் விவசாயிகளுக்கு அந்த குருவை தொகுப்பு திட்டம் உரம் இன்னும் கிடைக்கல. எங்கள் பகுதிக்கு நாளத மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் யூரியாவோ டிஏபியோ பொட்டாசோ இது வரைக்கும் மாவட்ட நிர்வாகம் பரிந்துரை பண்ணாதன் விளைவாக இந்த பகுதிக்கு கிடைக்காமல் இருக்குது. உடனடியாக தமிழக அரசு நடவடிக்கை எடுத்து இந்த டிஏபி கிடைப்பதற்கும் யூரியா கிடைப்பதற்கும் சொசைட்டி மூலியமாக அனைத்து உரங்களும் குருவை தொகுப்பு கிடைப்பதற்கு தமிழக அரசு ஆவணம் செய்யணும்னு சொல்லி நாகை கடைமடை விவசாயிகள் சார்பாக நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம். தொடர்ந்து விரைவுச் செய்திகளை பார்க்கலாம்.
சென்னை திருவொற்றியூரில் எரிவாயு நடி பரவல் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதால் பொதுமக்கள் சிரமத்திற்குள்ளாகி வருகின்றனர். ஜீவன்லால் நகர், காலடிப்பேட்டை, சின்னமேட்டுப்பாளையம், ராஜாக்கடை போன்ற பகுதிகளில் எரிவாயு நடி பரவல் அதிகம் உணரப்படுகிறது. இதனால் நுரையீரல் பிரச்சினை, சுவாசக் கோளாறு உள்ளவர்கள், சிறு குழந்தைகள் முதல் முதியவர்கள் வரை கடுமையாக பாதிக்கப்படுவதாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். திருவொற்றியூரை சுற்றி ஏராளமான தொழிற்சாலைகள் இருப்பதால் அதிலிருந்து வெளியேறும் கழிவுகளே இதற்கு முக்கிய காரணம் என்று கூறும் பொதுமக்கள் பெரும் விபத்து ஏற்படும் முன் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தி வருகின்றனர். குடியரசுத் தலைவர் தேர்தலில் யஷ்வந்த் சின்ஹாவுக்கு ஆம் ஆத்மி கட்சி ஆதரவு தெரிவித்திருக்கிறது. குடியரசுத் தலைவர் தேர்தல் வருகிற 18ஆம் தேதி நடைபெறுகிறது. இதில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் திரௌபதி முர்முவும் காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணியின் சார்பில் யஷ்வந்த் சின்ஹாவும் போட்டியிடுகின்றனர். இந்நிலையில் ஆம் ஆத்மி கட்சியின் அரசியல் விவகாரங்களுக்கான கூட்டம் டெல்லியில் நடைபெற்றது. இதையடுத்து பேசிய கட்சியின் எம்பி சஞ்சய் சிங் குடியரசுத் தலைவர் தேர்தலில் யஷ்வந்த் சின்ஹாவுக்கு ஆம் ஆத்மி ஆதரவு தெரிவிப்பதாக கூறினார். டெல்லி மற்றும் பஞ்சாபில் ஆட்சியில் உள்ள ஆம் ஆத்மிக்கு 10 மாநிலங்களவை உறுப்பினர்கள் உள்ளது குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாட்டு மக்கள் கோட்டைக்குள் இனிமேல் ஒருபோதும் அதிமுகவை நுழையவிட மாட்டார்கள் என்று எடப்பாடி பழனிசாமிக்கு திமுக பொருளாளர் டி ஆர் பாலு பதிலடி கொடுத்துள்ளார். சேலம் அதிமுகவின் கோட்டை என்றும் சேலத்தை போல பிற பகுதிகளிலும் வெற்றி பெற்றிருந்தால் அதிமுக ஆட்சியை பிடித்திருக்கும் என்றும் எடப்பாடி பழனிசாமி கூறியிருந்தார். இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக திமுக பொருளாளர் டி ஆர் பாலு வெளியிட்டுள்ள அறிக்கையில் சொந்த கட்சியிலேயே ஆதரவு தேடும் பழனிசாமி அதிகார திருச்சண்டையை மறைக்க திமுக மீது பாய்வதாக கூறியுள்ளார். அண்மையில் நடந்த நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் சேலம் மாவட்டத்தில் அதிமுக மண்ணை கவி இருப்பதாகவும் சேலம் மாவட்டம் திமுக கோட்டையாக திகழ்வதாகவும் அறிக்கையில் டி ஆர் பாலு குறிப்பிட்டுள்ளார். கோட்டை பற்றி இனி கனவு கூட காண வேண்டாம் என்றும் தமிழ்நாட்டு மக்கள் இனிமேல் கோட்டைக்குள் ஒருபோதும் நுழையவிட மாட்டார்கள் என்றும் அந்த அறிக்கையில் டி ஆர் பாலு தெரிவித்துள்ளார். அதிமுக கொண்டு வந்த திட்டங்களையே திமுக திறந்து வைக்கிறது என்ற விமர்சனத்திற்கு முந்தைய ஆட்சியில் கிடப்பில் போட்ட திட்டங்களை திமுக நிறைவேற்றுவதாகவும் அதிமுகவை போல கடந்த ஆட்சியில் திட்டங்களை கிடப்பில் போடவில்லை என்றும் டி ஆர் பாலு விளக்கமளித்துள்ளார். புதுச்சேரியில் 4 மாதங்களுக்கு பிறகு கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்ட ஒருவர் உயிரிழந்திருப்பது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. முத்தரையர் பாளையத்தைச் சேர்ந்த 61 வயது முதியவர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டு கதிர்காமம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதனால் மாநிலத்தில் கொரோனாவுக்கு பலியானோர் எண்ணிக்கை 1963 உயர்ந்துள்ளது. புதுச்சேரியில் 2209 பேருக்கு கொரோனா பரிசோதனை நடத்தப்பட்டதில் புதுச்சேரியில் 172, காரைக்காலில் 29, ஏனாமில் 10 என புதிதாக 211 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டு குறிப்பிடத்தக்கது. சென்னை துறைமுகம் மதுரவாயிலிடையே இரட்டையடுக்கு உயர்மட்ட சாலை அமைக்க டெண்டர் கோரப்பட்டுள்ளது. முதலடுக்கில் சென்னை துறைமுகம் முதல் கோயம்பேடு வரை உள்ளூர் வாகனங்கள் மட்டும் பயணிக்கும் வகையிலும் இரண்டாவது அடுக்கில் துறைமுகம் முதல் மதுரவாயில் வரை இருபுறமும் பயணிக்கும் கனரக வாகன போக்குவரத்து மட்டும் அனுமதிக்கப்படும் வகையிலும் திட்டம் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் சென்னை துறைமுகம் மதுரவாயில் இரட்டையடுக்கு உயர்மட்ட சாலை அமைக்க டெண்டர் கோரப்பட்டுள்ளது. 5,855 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 20 கிலோமீட்டர் தொலைவிலான சாலையில் முதற்கட்டமாக 5 கிலோமீட்டர் தொலைவிற்கு சுமார் 990 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஈரடுக்கு உயர்மட்ட சாலை அமைப்பதற்கான டெண்டர் கோரப்பட்டுள்ளது. டெண்டர் எடுக்கும் நிறுவனம் 2.5 ஆண்டுகளில் பணிகளை முடிக்க வேண்டும் என நிபந்தனை விதிக்கப்பட்டுள்ளது. அதிமுக எம்எல்ஏக்கள் கூட்டத்தை சென்னை கிரவுன் பிளாசா நட்சத்திர விடுதியில் நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது. அதிமுகவின் எம்எல்ஏ கூட்டம் ஞாயிற்றுக்கிழமை மாலை 4 மணிக்கு நடைபெறும் என இடைக்கால பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருந்தார். அதிமுக தலைமை அலுவலகம் சீல் வைக்கப்பட்டுள்ள நிலையில் சென்னை பசுமை வழிச்சாலையில் உள்ள எடப்பாடி பழனிசாமியின் இல்லத்தில் எம்எல்ஏக்கள் கூட்டத்தை நடத்துவது குறித்து ஆலோசிக்கப்பட்டது. ஆனால் சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் அமைச்சர்கள் என 70க்கும் மேற்பட்டோர் வருவதன் காரணமாக இடப்பற்றாக்குறை இருக்கும் என்பதால் மாற்று இடம் குறித்து ஆலோசிக்கப்பட்டது. மேலும் அரசு வழங்கியுள்ள எதிர்க்கட்சித் தலைவருக்கான பசுமை வழிச்சாலை இல்லத்தில் கட்சியின் எம்எல்ஏக்கள் கூட்டம் நடத்த அனுமதிக்கக்கூடாது என ஓபிஎஸ் தரப்பில் அரசுக்கு கடிதம் அனுப்பப்பட்டிருந்தது. இந்நிலையில் அதிமுக எம்எல்ஏக்கள் கூட்டம் ஞாயிற்றுக்கிழமை மாலை 4 மணிக்கு சென்னை அடையாறில் உள்ள கிரவுன் பிளாசா நட்சத்திர விடுதியில் நடைபெறும் என்றும் எம்எல்ஏக்கள் 3 மணிக்கே ஹோட்டலுக்கு வரும்படியும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. செஸ் ஒலிம்பியாட் தொடரை மக்கள் மத்தியில் பிரபலப்படுத்தும் வகையில் சென்னை முழுவதும் விளம்பரம் செய்யப்பட்டு வருகிறது. அந்த வகையில் நேப்பியர் பாலம் செஸ் விளையாட்டின் கட்டிடங்களை பிரதிபலிக்கும் விதமாக கருப்பு வெள்ளை நிறங்களால் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் நமது செய்தியாளர் சடையாண்டி. சடையாண்டி, இப்போ நம்ம அங்கிருந்துதான் நேரலையில் நீங்க வழங்கிட்டு இருக்கீங்க. இதுதான் அந்த டீசர்ல காமிச்சிட்டு இருந்த கூட பகுதி இல்லையா? அது பற்றிய விவரங்களை பதிவு செய்யுங்க.
நிச்சயமா ஆஷ்லி, 44வது செஸ் ஒலிம்பியாட் தொடரானது இந்தியாவிலேயே தமிழகத்திலேயே முதல் முறையாக வருகின்ற 28ஆம் தேதி மாமல்லபுரத்தில் தொடங்க இருக்கிறது. இந்த போட்டி வந்து சர்வதேச தரத்திலான போட்டி என்பதால் கிட்டத்தட்ட 188 நாடுகள் இந்த தொடரில் வந்து பங்கேற்க இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 2000த்திற்கும் மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் சென்னையை நோக்கி படையெடுக்க காத்திருக்கிறார்கள். அவர்களை வரவேற்பதற்காகவும் செஸ் ஒலிம்பியாட் போட்டியை மக்கள் மத்தியில் பிரபலப்படுத்தும் விதமாகவும் சென்னை முழுவதுமே வந்து தமிழ்நாடு அரசு சார்பில் இந்த விளம்பரங்கள் செய்யப்பட்டு வருகிறது. லட்சினை தம்பி தம்பியுடைய உருவ சிலை வந்து நிறைய இடங்களில் இருக்கக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. பேருந்துகளில் பின்புறம் இந்த நம்ம சென்னை நம்ம செஸ் அப்படின்ற விளம்பரங்கள் நிறைய இடத்துல பதிவு செய்யப்பட்டிருக்கிறத வந்து நம்மால் பார்க்க முடிகிறது. அந்த வகையில் ஒரு வெளிப்பாடாக தான் நேப்பியார் பாலம் வந்து சதுரங்கத்தில் இருக்கக்கூடிய அந்த கருப்பு வெள்ளை கட்டங்களை போல வந்து அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது. இரவு நேரங்களில் வந்து மின் ஒளிகள் இது வந்து மின்னக்கூடிய காட்சிகளை வந்து நம்மால் பார்க்க முடிகிறது. அந்த செஸ் ஒலிம்பியாட் போட்டிக்காகவே செஸ் ஒலிம்பியாட் போட்டியில் பங்கு பெற இருக்கக்கூடிய வீரர்களை வரவேற்கும் விதமாக சென்னை செஸ் ஒலிம்பியாட்டிற்கு தயாராகி கொண்டிருக்கிறது. அந்த வகையில் சென்னையின் நேப்பியர் பாலம் கருப்பு வெள்ளை அந்த நிறத்தில் தற்போது முழுவதுமாக அங்கு வர்ணம் பூசப்பட்டு அதற்கான அந்த நிகழ்வுகள் என்பது நடைபெற்று முடிந்திருக்கிறது. அது செஸ் அந்த சதுரங்க வேட்டையினுடைய அந்த அடிப்படையிலேயே அங்கு அமைக்கப்பட்டிருக்கிறது. 44வது செஸ் ஒலிம்பியர் தொடருக்காக சென்னை முழுவதுமாக அலங்கரிக்கப்படும் நிலையில் அந்த நேப்பியர் பிரிட்ஜ் எவ்வாறு அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது, அங்கு என்னென்ன விஷயங்கள் சேர்க்கப்பட்டிருக்கின்றன என்பது தொடர்பாக சிறையாண்டி வழங்கிக் கொண்டிருக்கிறார். சிறையாண்டி தொடரலாம். ஆக்சுவலி நேப்பியர் பாலம் எப்பொழுதுமே வந்து வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருப்பதை நாம் பார்த்திருப்போம். தற்பொழுது வந்து இந்த செஸ் ஒலிம்பியாட் போட்டிக்காக இந்த கருப்பு வெள்ளை நிற கட்டங்கள் வந்து இங்கு அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது. இங்கு செல்லக்கூடிய சாலையில் செல்லக்கூடிய வாகன ஓட்டிகள் வந்து ஒரு வித்தியாசமான அனுபவத்தை உணர்வதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். சாலையில் பயணிக்கக்கூடிய பயணிகளை நம்மளோடு இணைப்பில் இருந்திருக்கிறார்கள், அவரிடம் கேட்கலாம். சார், இருசக்கர வாகனத்தில் நீங்கள் சென்று கொண்டிருந்தீங்க, அதை நாங்கள் பார்த்தோம். ஸோ எப்பயுமே நேப்பியார் பிரிட்ஜ் வந்து வண்ண விளக்குகளாக மின் ஒளிகளால் வந்து ஜொலிக்கும். இம்முறை வந்து இந்த செஸ் கட்டங்கள் வந்து இங்கே அலங்கரிக்கப்பட்டிருக்கு, எப்படி பார்க்குறேன்? இது பார்க்க வேற லெவலாக இருக்குது. இது இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் இந்த மாதிரிலாம். இது ஒலிம்பியாக இது இப்போ பண்ணுறாங்க சொல்லிட்டு நல்லா தான் இருக்குது. அல்டிமேட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு. சூப்பர் சூப்பர். செஸ் ஒலிம்பியாட் போட்டி முதல் முறையாக தமிழ்நாட்டில் நடக்குது. அதை பிரபலப்படுத்துறதுக்காக தான் இந்த வர்ணங்கள் வந்து பூசப்பட்டிருக்கு, கருப்பு நிற வர்ணங்கள். செஸ் ஒலிம்பியாட் போட்டி நம்ம தமிழ்நாட்டில் முதல் முறை நடக்கிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? சதுரங்கத்தை வந்து பிரதிபலிக்கும் விதமாக தான் இது போட்டிருக்காங்க. சர்வதேச தரத்திலிருந்து கிட்டத்தட்ட 188 நாடுகள் இங்க வர காத்திருக்கிறாங்க. ஸோ எங்க சாலையில பயணிக்கிறப்ப கூடிய அந்த அனுபவம் வித்தியாசமா இருந்துச்சு சொல்றீங்க, எப்படி இருந்திருக்கு? ப்ரோ ஃபஸ்ட் வந்து லைட்டிங்ஸ் எல்லாம் நல்லா இருந்துச்சு ப்ரோ. இப்போ பார்த்தா டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க. பார்த்தா இப்போ ஒலிம்பியா போட்டிக்காக சொல்றீங்க, இப்போ ஆசமா இருக்கு. ஒரே நைட்ல எப்படி பண்ணியிருப்பாங்க அதெல்லாம்? சூப்பர் சூப்பர். இங்கு சாலையில் பயணிக்கக்கூடிய பயணிகள் வந்து ஒரு வித்தியாசமாக இருப்பதாகவும் இந்த செஸ் ஒலிம்பியாட் போட்டிக்கு இது போன்று தமிழக அரசு செய்திருக்கக்கூடிய முன்னேற்பாடுகள் வரவேற்கத்தக்கதாக இருப்பதாகவும் இங்கு இருக்கக்கூடிய பயணிகளை தெரிவித்திருக்கிறார்கள். ஆஷ்லி, விவரங்களை விரிவாக வழங்கியமைக்கு நன்றி. சடையாண்டி, மேட்டூர் அணை 42வது முறையாக முழு கொள்ளளவை எட்டியதால் 16 கண் மதகுகளிலிருந்து உபரி நீர் திறந்து விடப்பட்டிருக்கிறது. வினாடிக்கு 113,000 கனஅடியாக நீர்த்திறப்பு அதிகரிக்கப்பட்டிருப்பதால் காவிரி கரையோர மக்களுக்கு வெள்ளபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. குறுவை சாகுபடிக்காக மேட்டூர் அணையிலிருந்து கடந்த மே மாதம் முதல் தண்ணீர் திறந்துவிடப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் கர்நாடக மாநிலத்தின் கபினி மற்றும் கிருஷ்ணராஜசாகர் அணைகளிலிருந்து காவிரி ஆற்றில் கடந்த 8ஆம் தேதி முதல் தண்ணீர் திறந்துவிடப்பட்டிருப்பதால் மேட்டூர் அணைக்கு கடந்த 2 நாட்களாக நீர்வரத்து அதிகரித்தது. காவிரியில் நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்து வருவதால் மேட்டூர் அணையின் நீர்மட்டம் இன்று காலை
9:55 மணி அளவில் முழு கொள்ளளவை எட்டியது. இதன் மூலம் மேட்டூர் அணை வரலாற்றில் 42வது முறையாக முழு கொள்ளளவை எட்டியது. இதைத் தொடர்ந்து முதற்கட்டமாக 16 கண் மதக வழியாக 25,000 கனடி நீரும் நீர்மின் நிலையங்கள் வழியாக 25,000 கனடி நீரும் அணையிலிருந்து திறந்துவிடப்பட்டது. தற்போது 113,000 கனடியாக நீர் திறக்கப்பட்டிருக்கிறது. மேட்டூர் அணையிலிருந்து கிழக்கு மற்றும் மேற்கு கால்வாய் பாசனத்திற்காக ஆகஸ்ட் 1 தண்ணீர் திறக்கப்படும் நிலையில் அணை தற்போது நிரம்பியிருப்பதால் 15 நாட்களுக்கு முன்னதாகவே கால்வாய் பாசனத்திற்கு தண்ணீர் திறக்கப்பட்டது. மாவட்ட ஆட்சியர் கார்மேகம் அணையிலிருந்து தண்ணீரை திறந்து வைத்தார். தொடர்ந்து கால்வாய் வழியாக வந்த தண்ணீரை மலர் தூவி அதிகாரிகளும் விவசாயிகளும் வரவேற்றனர். அணையிலிருந்து கிழக்கு மற்றும் மேற்கு கால்வாய் பாசனத்திற்காக முதற்கட்டமாக 500 கனஅடி வீதம் தண்ணீர் திறக்கப்பட்டது. இதன் மூலம் சேலம், நாமக்கல், ஈரோடு மாவட்டங்களில் 45,000 ஏக்கர் நிலம் பாசன வசதி பெறும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கர்நாடக அணைகளில் நீர் திறப்பு அதிகரித்திருப்பதால் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் தொடர்ந்து 2வது நாளாக 120,000 கனஅடி நீர் வரத்து அதிகரித்திருக்கிறது. கனமழை காரணமாக கர்நாடக மாநிலத்தில் உள்ள கபினி, கிருஷ்ணராஜ சாகர் அணைகள் நிரம்பியிருக்கக்கூடிய நிலையில் இரு அணைகளிலிருந்து 118,000 கனஅடி நீர் காவிரி ஆற்றில் திறந்துவிடப்பட்டுள்ளது. இதனால் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது. ஒகேனக்கலுக்கு வரும் நீரானது இந்நாளுக்கு 2வது நாளாக 120,000 கனஅடியாக உள்ளது. காவிரி ஆற்றில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கால் மெயினருவி, சினிஃபால்ஸ் உள்ளிட்ட அனைத்து அருவிகளிலும் தண்ணீர் ஆர்ப்பரித்து கூட்டுகிறது. பாறைகளே தெரியாத அளவுக்கு 5 அருவிகளை மூழ்கடித்தபடி தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் சுற்றுலாப் பயணிகள் குளிக்கவும் பரிசல் ஏற்கவும் 7வது நாளாக தடை நீடிக்கிறது. கர்நாடக அணைகளிலிருந்து 118,000 கனஅடி நீர் திறந்துவிடப்பட்டுள்ளதையடுத்து காவிரி ஆற்று நடுவே மாண்டியா மாவட்டத்தில் உள்ள சிவனசமுத்திரம் நீர்வீழ்ச்சியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது. இந்த நீர்வீழ்ச்சியை காண சுற்றுலாப் பயணிகள் அதிக அளவில் குவிந்திருக்கிறார்கள். நீர்வீழ்ச்சியின் கண்கொள்ளா காட்சியை சுற்றுலாப் பயணிகள் கண்டு ரசித்து வருகின்றனர். தொடரும் அண்மை செய்திகளுக்கு இணைந்திருங்கள். இது நியூஸ் 18 தமிழ்நாடு.